வெல்கம் டு துலிட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டையே இல்லாமல் எப்படி ஆம்லெட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு கப் கடல் மாவு எடுத்துக்கலாம் கப் கடல் மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஆம்லேட் செய்கிறதுக்கு இப்போ பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுலையே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்குன ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆம்லேட்டுக்கு இந்த பச்சை மிளகாயோட காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கரண்டியால் இந்த மாவு எடுத்து இப்படி ஊற்றுனா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் ஆம்லெட் நல்லா வரும் ஆம்லேட் செய்யறதுக்கு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கலாம் கல் நல்லா காஞ்சோடன அதில் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து ஊற்றி மெதுவாக இதை தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த ஆம்லேட்டில் மேலே நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் தூவிட்டு சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு சூப்பரான வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு இந்த புரட்டாசி மாதத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ